வணக்கம். நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். காய்கறி சேர்க்க தேவையில்லைங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் எளிமையாக நம்ம தயார் பண்ணிடலாம். அதுவும் இந்த சாம்பாரில் கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, வாங்க இந்த அருமையான சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு 1 கப்பளவு பாசிப்பருப்பு, அதாவது 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம தேவையான பொருட்களை போட்டுடலாம். இப்போது பச்சை மிளகாய் 4 வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து 5-6 பூண்டு பல் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 10 சிறிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போது பாத்திரத்தை மூடி போட்டு நம்ம குக்கரில் வச்சு பருப்பை வேக வச்சிடலாம். நேரடியாக குக்கரில் வைக்கிறவங்களும் வைப்பாங்க, ஆனால் பருப்பு பொங்குங்கிறதுனால நான் பாத்திரத்தில் வச்சு தான் வைப்பேன். இப்போது 3 விசில் விட்டு அடுப்பை நாம் நிறுத்திடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது போல் கரண்டி வச்சோ மத்து வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதன் பிறகு நாம் தாளிக்கலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து கட்டி பெருங்காயம் சிறு துண்டுகளாக 2 எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இது நல்ல வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு, அதனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து காய்ந்த மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சிறிதளவு. அடுத்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம் மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் நம்ம இட்லி தோசைக்கு சேர்த்துக்கிறதுனால நல்லா தண்ணியாகவே இருக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு கொத்தமல்லி தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய பாசிப்பருப்பு சாம்பார் அருமையாக தயாராகிடுச்சு. பாருங்கள், அடுத்து இட்லியும் தயாராகுது. பார்த்திங்களா, நல்லா வெந்துடுச்சு. இப்போது சுட சுட இட்லிக்கு நம்முடைய பாசிப்பருப்பு சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இல்லையா? இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.